Hello viewers, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் வெக்டார் அனலைசஸ் இந்த கோர் பேப்பரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் April 21 கேட்ட ஒரு சம் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்திங்கன்னா லைன் இன்டெகிரல் டைப்பில் வரும். நம்ம லைன் இன்டெகிரல்னா என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் பார்த்துட்டு வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ லைன் இன்டெகிரல்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை கர்வ் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் அதை லைன் இன்டெகிரல் சொல்வோம். ஒரு ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனை கர்வ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணால் அது லைன் இன்டெகிரல். இந்த லைன் இன்டெகிரலில் நம்மளுக்கு கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கர்வ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கர்வ் மாதிரி இல்லை, இது கர்வ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்டார் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கிவன் கர்வோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கர்வோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை எழுதணும். நம்ம T1 அண்ட் T2 கர்வோட என் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது இப்போ கர்வ் இந்த மாதிரி இருக்கேன்னா, இதில் T1 அண்ட் T2 இதேமாரி அதோட என் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். இந்த T1 T2 எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, நம்ம சம் போட்டால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். T1 அண்ட் T2 கர்வோட என் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து சம் போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு புரியும், நல்லாவே புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எஃபெக்டா டாட் டிஆர் வெக்டார். இந்த எஃபெக்டா டாட் டிஆர் வெக்டாவை இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும், பை எஃப் டி டிடி இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும். அது என்ன பை எஃப் டி டிடினா, நம்ம கர்வோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். அந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டிஎக்ஸோட வேல்யூ அண்ட் டிஒயோட வேல்யூ எழுதணும். டிஎக்ஸ் அண்ட் டிஒயோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டரில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதில் டி எடுத்துருக்கோன்னா, இந்த எஃபெக்டரில் எக்ஸ் இருக்கேன்னா எக்ஸுக்கு பதில் டீயை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் சேஞ்ச், அந்த சேஞ்ச் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் பை ஆஃப் டி டிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆர் வெக்டர் தெரியும், டி ஆர் வெக்டர்னா டிஃப்ரென்ஷியேஷன், ஆர் வெக்டர் வேல்யூ போட்டு இது நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் இதை எவாலுவேட் T1 அண்ட் T2. இந்த T1 இன்டர்கல் ஆஃப் T2 பை ஆஃப் டி டிடி, பை ஆஃப் டி டிடி இந்த T1 அண்ட் T2 வேல்யூ வந்து எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்றத சம் போட்டால் தான் நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் எழுதணும். ஸோ நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதணும். நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னால இது இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் எக்ஸ் ஈக்குவல் டு டி, இதுதான் வந்து இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். என்னது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், எப்படி வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா, இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு டினா கர்வ் என்ன, இதுதான் நம்மளோட கொஷின் பாருங்கள். எஃபெக்டார் கொஷினை ரீட் பண்ணாமல் விட்டால் எஃபெக்டார் இது எவ்வளவு, இதுதான் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஸ் கர்வ் என்ன கர்வ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x2 இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ஒய் பிளேன் அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட கிவன் கர்வ் என்ன, ஒய் ஈக்குவல் டு 2x2, இதுதான் நம்மளோட கிவன் கர்வ். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த x2 பதில் டிஏ சப்ஸ்டிட் பண்ணுறேன். டி அதாவது 2t2 x2 பதில் டி சப்ஸ்டிட் பண்ணலாமா, எக்ஸ் ஈக்குவல் டினா எக்ஸ் ஈக்குவல் டினா x2 t2 சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ அது அதனால சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ் வந்து என்னது டி, ஒய் வந்து என்னது 2t2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த T1 அண்ட் T2 வேல்யூவை எப்படி ஃபைன் பண்ணலான்றத இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன், எக்ஸாம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. ஒய் ஈக்குவல் 2t2. இப்போ நான் டி வந்து ஜீரோலேருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். டி வந்து ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஜீரோ ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2t2 இருக்குது, ஒய் ஈக்குவல் டு 2t2 இருக்குது. டி ஸ்கொயர் என்னன்னா இப்போ 2 0 0 ஸ்கொயர்னால் 0 தான். நெக்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். டி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு டினா 1 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 2 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த கிவன் பாயிண்ட் வந்துச்சா, டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது, டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளோட கிவன் பாயிண்ட் 0,0 வருது. டி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளோட கிவன் பாயிண்ட் கொடுத்துருக்க பாயிண்ட் என்னது 1,2 வருது. ஓகேங்களா, டி வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வருது, டி 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வருது. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், நவ் டி ஈக்குவல் டு 0 கிவ்ஸ் த என் பாயிண்ட்ஸ். என்ன என் பாயிண்ட்ஸை தந்திருக்கு,
n பாயிண்ட் 0,0 தந்திருக்கு. அப்போது நம்மளோட டி ஒன்னுன்றது என்னது 0, நம்மளோட டி ஒன் என்னது 0. ஓகேங்களா, இப்போ டி ஒன் ஃபைவ் பண்ணியாச்சு. டி டூன்றது என்னது டி, அதாவது எப்படி வேரி ஆகுது, டி டி வந்து 0 ஒன் வரையும், 0 வரையும் போகுது. இது லோயர் லிமிட், லோயர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட், லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. இப்போ டி ஈக்குவல் டு 1 கிவ்ஸ் என்ன தருது, அதோட என் பாயிண்ட்ஸ் என்ன தருது, த என் பாயிண்ட்ஸ் 1,2 இதை தருது. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி கர்வ் y ஈக்குவல் டு 2d² ஆயிரு, கிவன் கர்வ் கர்வ் என்னது y ஈக்குவல் டு 2x², அதோட என் பாயிண்ட்டை நம்ம டி ஒன் அண்ட் டி டூ எடுத்துக்கணும். இதில் டி ஒன்றது என்னது, டி ஒன்றது 0, டி 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அவங்க கொடுத்த கிவன் பாயிண்ட் வந்தது. டி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் அவங்க கொடுத்த 1,2 கிவன் பாயிண்ட் வந்தது. இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, F வெக்டர் டாட் டிஆர் வெக்டர், இதை எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும், பை ஆஃப் டி டிடி இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணோம்னா சொல்லியிருக்காங்க, ரைட்டா. பை ஆஃப் டி டிடி அதாவது நம்மளோட கிவன் எஃப் வெக்டர் எழுதலாமா, எஃப் வெக்டர் என்னது, கிவன் எஃப் வெக்டர் என்னது 3xy i வெக்டர் மைனஸ் y கியூப் j வெக்டர் டி, ஆர் வெக்டர் என்னது xa வெக்டர் பிளஸ் yj வெக்டர் பிளஸ் zk வெக்டர். நவ் இப்போ என்ன பண்ணுறேன்னா, 3xy i வெக்டார் மைனஸ் y கியூப் j வெக்டார், இதில் நம்ம dxi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் மட்டும் தேவை எடுத்துக்கணும். உள்ளே மல்டிபிள் பண்ணணும், இப்போது உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த dzk வெக்டார் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கே j வெக்டார் வெறும் தான் இருக்குது. டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எழுத வேண்டியும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணணும், இது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி கண்டிப்பாக எழுதணும். 3xy i வெக்டார் மைனஸ் y j வெக்டார் dxi வெக்டார் பிளஸ் yj வெக்டார், இப்போது டாட் ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும், 3xy dx மைனஸ் y கியூப் dy வருமா, இங்கே d வரும், dy வருமா. இப்போ என்ன பண்ணலான்னா, எப்படி இந்த பை ஆஃப் டி டிடி இந்த ஃப்ரேமுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதை எப்படி கொண்டு வரலான்னா, இப்போ என்ன பண்ணலான்னா, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம், பேராமெட்டிக் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டிஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எக்ஸுக்கு பதில் அதோட பேராமெட்டிக் ஈக்குவேஷன் டிஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஒய்க்கு பதிலாக பேராமெட்டிக் ஈக்குவேஷன் 2d² சப்ஸ்டியூட் பண்ணலாமா. நவ் டிஎக்ஸ்ன்றது என்னது, டிஃப்ரென்ஷியேஷன், முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் ஃபைன் பண்ணி வச்சிருக்கணும். டிஎக்ஸ் சாரி எக்ஸ் ஈக்குவல் டு டி என்னா, டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ டிஎக்ஸோட வேல்யூ வந்தாச்சு. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2t² டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், டிஏ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy டிவைடட் பை டிடி, 2×2 பவர் ரூல் யூஸ் பண்ணோம், டிடி அப்போ என்ன வரும், டிஒய் ஈக்குவல் டு 4t dt, ரைட்டுங்களா. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணோம், டிஎக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், டிடி மைனஸ் ஒய் கியூப், ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2t² 2t² டிஒய்க்கு பதிலாக 4t dt. இப்போ என்ன ஆகிடும், 3×2=6, சிம்பிளிஃபை பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3×2=6 டி கியூப் டிடி வருமா. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணனா 8 பவர் ஆட் பண்ணால் t6 4 dt. நோ அகெயின் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் டி கியூப் டிடி மைனஸ் 32, இங்கே ஒரு டி இருக்கா, அதையும் மிஸ் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே ஒரு டி இருக்குது, அப்போது t7 dt இந்த மாதிரி வருமா. இப்போ என்ன பண்ணலாம், 6t³ மைனஸ் 32 t7 dt, இதுதான் நம்மளோட எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஃபைன் பண்ணியாச்சு. நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்ன, இங்கே பாருங்க லாஸ்ட் ஸ்டெப், இன்டெக்ரல் ஆஃப் t1 t2 பை ஆஃப் டி டிடி, இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப், இன்டெக்ரல் ஆஃப் t1 t2 பை ஆஃப் டி டிடி. t1ன்றது என்னது, t வேரியஸ் ஃப்ரம், எதுலேருந்து வேரியஸ் ஆகுது, t வேரியஸ் ஃப்ரம் எதுலேருந்து வேரியஸ் ஆகுது, இதை நம்ம பார்த்தோம், 0 to 1 ஓகேங்களா. t வேரியஸ் ஃப்ரம்
0 to 1. 0 to 1. Appo integral of C f dot dr vector. Now integral of 0 la irundhu 1 f dot dr vector enadhu adhu dhaan indha frame ku nama kondu vandhom right ingla adhu dhaan vandhu nama indha frame ku kondu vandhom f dot dr vector la indha frame ku kondu vandhom so nammaloada final answer vandhu eludhanum final answer enna vandhuchu 6t cube minus 32 t 7 sorry t power 7 dt ipo differentiate இன்டர்கேட் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்தாச்சு ஜஸ்ட் இன்டர்கேட் பண்ணோம் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் நெக்ஸ்ட் யூ ஃபோரா அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1 மைனஸ் 32 எக்ஸ் என் பிளஸ் 1 டிவைடட் பை என் பிளஸ் 1 இந்த ரூல் நான் யூஸ் பண்ணுறேன் எக்ஸ் பவர் என்ன இன்டர்கேஷனை இந்த ரூல் தானே யூஸ் பண்ணோம் ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணுறேன் 0 1 ஸோ அப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்பர் லிமிட் அதோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 32 டிவைடட் பை 8 வரும் இப்போ வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம போட வேண்டியது தான் இதெல்லாம் கேன்சல் பண்ணி கூட கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் 4 வருமா அப்போ 6 இதையும் அகெயின் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணால் 3 டிவைடட் பை 2 மைனஸ் 4 இப்போ எல்சிஎம் எடுத்து போடணும் அப்போது மைனஸ் 5 பை 8 இதுதான் இதோட ஆன்சர் இன்டெகிரல் ஆஃப் சி f dot dr வெக்டார்ன்றது என்னது மைனஸ் 5 பை 8 சாரி மைனஸ் 5 பை 2 மைனஸ் 5 பை 2 இதுதான் இதோட ஆன்சர் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏனோ சப்ஸ்கிரிப்ஷனே வரமாட்டேங்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ